ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு இன்றைக்கி நடந்துன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்றும் இல்லைங்க, சாதாரண மூக்கடப்பு தான் அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து டாக்டர் சொல்லிடுறாங்க. எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்றைக்கே டிச்சார்ஜ் ஆகி போயிடலாம் அப்படின்றாங்க. அங்கே வர்றாங்க மனோஜ், ரவி, எல்லோரும். விஜய் அப்படி வழக்கம் போல் மீனாவை திட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி திட்டுறாங்க. அங்கே இருந்துட்டு ஸ்ருதி தான் இந்த மாதிரி கொசு மருந்து அடித்தான்னு சொல்லிடுறாங்க. எதையுமே பார்க்காம பேசாதீங்கன்னு முத்து கத்துறாங்க. அண்ணாமலை பரவாயில்லைங்க, முடியாமல் இருக்கையில் கூட அந்த முகத்தில் மூடி இருக்கிற அந்த மாஸ்க்கை எடுத்துட்டு விஜயா திட்டாத மீனா மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறாரு. ரவியை பிடிச்சி காய்ச்சி காய்ச்சின்னு காத்துறாங்க. ஒரு சில நேரம் முத்து பண்ணுறது கொஞ்சம் எரிச்சல் தானே வருது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டு தாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. டேய், ஒம்பநாட்டி தாண்டா ஒம்பநாட்டி தானான்னு பதறி போய் சொல்கிறாங்க. எதையுமே பொறுமையாக பண்ண மாட்டேங்கிறாங்க முத்து இருந்துட்டு. ரவியை சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த மூணு பிள்ளையிலுமே அவர் தான் முத்துன்னு சொல்லலாம். அவ்வளோ கெத்தாக அமைதியாக நிதானமாக முடிவெடுக்கிறாங்க பேசுறதுருந்து. டேய், எதாக இருந்தாலும் சொல்லுடா, சொல்லிட்டு செய்யிடா அப்படிங்கிறாங்க ரவி இருந்துட்டு. ஒம்பொண்டாட்டி தான் இந்த மாதிரி அடிச்சு விட்டா அப்படிங்கிறாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது விஜயா. அந்த நேரத்தில் அங்கால பரமேஸ்வரி ஆத்தா என்ன பண்ணுது, நியாயமாக சொல்லுது, ஒம்பொண்டாட்டி ஏண்டா இப்படி பண்ணுறா, ஸ்ருதிகிட்ட கொஞ்சம் சொல்லி வைடா அப்படிங்குது. இந்தமாவும் சரியான ஆள் தான் விஜயாவும். ஏன்னா இதே ரோஹிணி நினச்சிருவீங்களேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. ரெண்டு பேரும் பணக்காரன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஸ்ருதி கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறாங்களா, அதனால புருஷன்ட்ட மயன்ட்ட போட்டு கொடுக்குது. ஆனால் ரோஹிணியாக இருந்தால் அவள் எதிர்த்தே பேச மாட்டாள். அதனால மனோஜிட்டு வந்து ரோஹிணி நல்லவடா, அவள் தெரியாமல் அடிச்சிருப்பாடா அப்படின்னு பூசி மழுப்பியிருப்பாங்க. வீட்டுக்கு வந்தானே வழக்கம் போல் ரோஹிணி சொல்கிறாங்க, பார்த்து அடிச்சிருக்க கூடாதா ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு நான் என்ன தப்பு பண்ணேன், நல்லா இருக்குல்ல, ஒன்றும் ஆகலைலங்கிறாங்க. என்ன எதுவும் ஆகணுமா அப்படின்னு சொல்லி தாம் தூமுன்னு குதிக்கிறாங்க முத்து இருந்துட்டு. அப்படியே அடைக்கிறாங்க முத்துவை. டக்குன்னு அடுத்து என்ன பண்ணுறாங்க, கட்டில் கழட்டுறாங்க. எதுக்குடா கட்டில் கழட்டுற, கட்டில் கூட படுக்கக்கூடாதா அப்படின்னு விஜயா கத்துறாங்க. நான் என் ரூமில் படுக்கப்பட போகிறேன், உங்களை மாதிரில நான் அக்கறை இல்லாமல் இருக்க முடியாது, எங்கள் அப்பா எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. விஜயாவும் ஒரு நிலத்தில் புருஷன் முக்கியம்னு தான் அப்படி பதறாங்க. அடுத்து மீனா வந்து இருங்கங்க இருங்கங்க, கட்டில் கலட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னடி ரொம்ப பண்ணுற பத்தியாடா, உனக்கு தான் மனசு இருக்குது, உன் பொண்டாட்டி பத்தியா, அவள் புத்தியை காமிக்கிறா, எடுக்கக்கூடாதுங்கிறா, தான் ரூமை தரமாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இருந்து ஒரு போடு போடுறாங்க பாருங்கள். அத்தை, எனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு வாய் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் இருங்க, கழட்டி மட்டும் வைங்க, நான் போய் ரூமை கூட்டிகிட்டு வந்துடுறேன், அங்கே தூசியாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. போதுமா, என் பொண்டாட்டி எப்போவுமே எங்கள் அப்பா மேலே நம்பிக்கையாக தைரியமாக ஆசையாக பார்த்துக்குவா, உங்களை மாதிரி இல்லை, எப்போவுமே அவள் பொறுப்பாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி விஜயா உடனே இஞ்சி தின்ன மூஞ்சி அப்படி குரங்கு மாதிரி வச்சுக்கோமே அப்படி உம்முன்னு வச்சுக்கிறாங்க. ரொம்பத்தான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே போய் ஸ்ருதி கோச்சிட்டு இருக்காங்களா, உன் பொண்டாட்டி போய் சமாதானப்படுத்துடா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஸ்ருதியை போய் சமாதானப்படுத்த மாட்டார்னு எங்களுக்கே முன்னாடி தோணுச்சு. எனக்கே ரவி போய் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, உங்கள் அண்ணன் பேசுகிறது சரியில்லை அப்படிங்கிறாங்க. அவன் என்ன தப்பாக பேசிட்டான், அவன் பேசுகிற ரீசன் சரிதானே, நீ பண்ணது தப்பு இல்லையா, உனக்கு வேணும்னா ஒரு ரூமுக்குள்ள அடிச்சுக்க, எதுக்கு இப்படி பண்ணுற, அவருக்கு முடியாமல் இருக்குல்ல, அவருக்கு முடியாமல் இருக்குது, நான் என்ன தகண்டு, என்ன ஆப்ரேஷன் பண்ண உனக்கு தெரியாதா, தெரியும், ஆனால் இந்த மாதிரி அடித்தா அவருக்கு எதாவது ஆகும்னு நான் மறந்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. நீ கொஞ்சமாவது மரியாதையாக பொறுப்பாக நடந்துக்க அப்படி இப்படிங்கிறாங்க. இப்போ என்ன நான் மரியாதை கொடுக்கணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு வேகமாக வெளியில் வர்றாங்க. ஏய் என்ன பண்ண போகிற அப்படின்னு பின்னாடியே வராரு ரவி. போய் மாமாட்ட போய் தப்பு மாமா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் ஏம்மா நீ அதெல்லாம் மன்னிப்பு வைக்கிற, உன் மேலே தப்பு இல்லை, நீ போமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரூம்குள்ளே போயிடுறாங்க. மறுபடியும் என்னடா உன் முன்னாட்டி ஹோச்சுக்கிட்டியா, போய் சமாதானப்படுத்துடா அப்படிங்கிறாங்க. ரவி சரியான கரெக்டான பிள்ளைன்னு சொல்லலாங்க. உள்ளார போகிறாங்க. என்ன போதுமா, நான் அவங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ மன்னிப்பு கேட்டால் மனசார மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு பேர் தான் மன்னிப்பு அப்படிங்கிறாரு. டேய் இப்போ என்னடா பண்ணணுங்கிற, அப்படி பேசுனா அப்படிங்கிற, இப்படி பேசுனா அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடக்கிறத அடித்து எறிகிறாங்க. நாங்கள் கூட பெருசாக போகமாக வரப்போகுது, வீட்டுக்கு விட்டு போக போகிறாங்க, தாம் தூமுன்னு குதிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரவி சொல்கிறதுக்கு கொஞ்சம் அடங்கிடுறாங்க. நீ ரொம்ப பண்ணுற ஸ்ருதி, கொஞ்சம் கூட பேச்சை அடக்க மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க. சூப்பர் பேர்னு சொல்லலாம். அப்படியே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஒன்றா தூக்கிட்டு எறிகிறாங்க. நீ மொதல் அடிக்கிற நிப்பாட்டு, நீ அடிக்கிற நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் கூடிக்கிறாங்க. கூடலுக்கு அப்புறம் கூடலுங்கிறது இதுதான் போல இருக்குது. நாளைன்னு பார்த்தீங்கன்னா அந்த முத்து வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, சிசிடிவி கேமராவில் பார்க்குறாங்க. அவர் சொல்லிடுறாரு, இந்த பணத்தை திருடினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், யார் முகம் மூடியிருக்கே அப்படிங்கிறாங்க. பின்னாடி ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. இந்த விசாரணை எல்லாம் அன்னைக்கே கேமரா இருக்கா இல்லையான்னு பார்த்தாங்க. அன்னைக்கு சைலண்டாக ஊற்றி மூடிட்டாங்க. அடுத்த கதை தோன்றாங்க. அதனால் அப்புறம் சிட்டி முகம் தெரியுது. அப்படியே முத்து உறைஞ்சி போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, நல்ல வேலை இவர்கிட்ட கூப்பிட்டு காமிச்சாங்க. வீட்டில் காமிச்சிருந்தாங்கன்னா நாரி நசக்கெடுத்துருப்பாங்க, மீனாவை பிடிச்சி துவைச்சி தொங்க விட்டுருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ண போகிறாங்க, போய் நேராக போய் தம்பி மச்சனனை போய் திட்ட போகிறாரா, அடிக்க போகிறாரா, கண்டிப்பாக செம்ம மாற்ற போகிறார், ஏன்டா அப்படி பண்ணேன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்க, அந்த பணத்தை ஒன்றும் பண்ணலை, ரோஹிணி அம்மா தான் வாங்கிட்டு போனாங்க, உங்கள் வீட்டு அம்மா தான் வட்டிக்கு வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்க. மறுபடியும் ரெண்டாவது வாட்டி முத்து கையில் ரோஹிணி கொத்தா மாட்ட போகிறாங்க. என்ன பந்தாட போகிறாருங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.